ஆனா பொம்பளை புள்ள பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து என் தெய்வம்டா என் கொலசாமிடா அப்படின்னு கும்பிட்டு தாங்க எங்களுடைய நகரம். அதே மாதிரி இந்த அக்கா டெய்லி சீரியல் பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த வீட்டுக்கார் சொல்லி சொல்லி பார்த்தா, அடியே இப்ப நீ சீரியல் பக்கத்து நிப்பாட்டிய நான் நேர தூக்கு போட்டு நடு வீட்டுல தொங்கிடுவேண்டி. ஏ அப்பா முத்தம் பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு நாங்க சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது, இந்தாடா காஃபி கண்ணே, இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில இருந்தாலும் அழகுதான், சொல்லி பாருங்க. ஆனா இந்த கொன்னையாறுல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சாதாரண பெண்களா? மாமியா மருமக சண்டையே கிடையாதுங்க இந்த ஊர்ல. ஆமா, மாமியார் இருந்தா தானே சண்டை வரும்போது. கல்யாணம் காமனு போடி கலட்டிச்சிருக்கணும், கோவட்டில் ஊற்றி ஆளை போட்டுருச்சுல. சார் இப்போதான் லைட்டாக பில்டப்பாக எடுத்து விடுறேன். உண்மையிலே எத்தனை மேடைகளுக்கு போனாலும் உண்மையிலே ஒரு உண்மையான பாசம் வருதுங்க மக்களை பார்த்த உடனே. கொன்னையார் கிராமங்கிறதுனால தான் கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். உங்கள் ஊருக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கண்ணே, உங்கள் ஊருக்கு என்ன ஸ்பெஷல்? அவர் தான் நான் சொல்லட்டுமா? திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சின்னா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி. கொன்னையார் கிராமம்னாலே ரசிக்கிறதுல கில்லிங்க கில்லிங்க பள்ளி பள்ளி. நடுவரவே எல்லாரும் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன எழுதுனீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. அடி சண்டால பாதகத்தில வந்து உட்காருங்க. ஏன் சார் எழுதுன ஒரு 4-5 வரி சேர்த்து எழுதுமா? 2 வரி தான். ஆனா உண்மையிலேயே இந்த மக்களுக்காக நீங்க ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க சார். தாராளமா தட்டுவோம். தட்டுங்க. நீங்க நடுவர் நீங்க மட்டும் தட்டினா போதும். ஏன் தட்டுன்னு தெரியுமா? நீங்க தான் தட்டல, நானா தட்டுறேன், நடுவரா தட்டிட்டு போறேன். இல்ல உண்மையிலே மக்களுக்காக நீங்க கைத்தட்டுறது. ஏன் தெரியுமா? எத்தனையா ஊருக்கு போயிருக்கோம், ஆனா எந்த ஊர்ல இல்லாத இந்த ஊர்ல தாங்க நடுவருக்குன்னு ஒரு சடங்கு சுத்தின சேர்மரியே போட்டு உட்கார வச்சு அழகு பாக்குறீங்க பாத்தீங்களா? சரி, கண்டிப்பா அப்ப வளகாப்ப நடத்திடுவீங்க நினைக்கிறேன். நார்மல் டெலிவரியா சிசேரியனா சார்? பக்கத்துல உட்கார்ந்து குறுகுறுன்னு பாக்குமே நினைச்சமா? இல்ல நார்மலா டெலிவரியாவா? என்ன இப்படி கொண்டு போயிட்டீங்க சார்? உண்மையிலேயே அதை தாண்டி உங்களை நான் வாழ்த்துறேன் சார். எதையும் தாண்டும் விழுந்துறாங்க. இப்ப வாழ்த்தும் போது நிஜமாவே எங்களுடைய மக்கள் உணர்ந்து கைத்துட்டுவாங்க. டீலா நோ டீலா நடுவரை வாழ்த்திடலாமா? சன் டிவி அசத்த போவது யாரு? அசத்தல் மன்னனே. சார் உங்களதான் சார். அப்படியா? விஜய் டிவி கலக்க போவது யாரு? கலக்கல் மன்னனே. எனக்கு வகுறு வர கலக்கிட்டு இருக்கு 2 நாளா. குக்குவத்து கோமாளியின் கண்ணனே, அழகான பெண்களுக்கு எல்லாம் அண்ணனே. இதுக்கு செருப்போச்சு செவிலி அடிச்சிருக்கலாமா? ஏன் சார் பேச்சில் என்ன சார்? ஆடியன்ஸ் போனால் பரவாயில்ல, பேச்சாளர் எந்திரிச்சு போயிட்டாயிலம்மா. நான் யாரை வச்சு நடத்தி என்ன? ஆனால் அது ஒரு சந்தோஷம். சம்பளம் வாங்காம போயிட்டேன். நடுவர் அவர்களே, சம்பளமே பரவாயில்லையா? இப்படி பேச்சை கேட்குறீங்க. எதிரணியோட சதி திட்டம் நடுவர் அவர்களே. பட் நீங்களாம் நீங்கள் அண்ணன் வந்துட்டார்ல, இன்னி பேர் கலகலப்பா சார். உங்களுக்குலாம் என்னை பற்றி தெரியல. நல்லா எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா? என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நல்லா எப்படிப்பட்ட பேச்சாளர்? நல்லா பேச ஆரம்பிச்சோன்னா அப்படி கூட்டம் நிரம்பி வழியுங்க. ஆமாம், கேண்டீனை போக்கம் இங்கே கிடையாது. இல்லை சார், இது கொஞ்சம் இங்கிலீஷ் இல்லைங்க சார். நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்? பொதுவாக எந்த ஊருக்கு போனாலும் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பூவே வச்சுட்டு போக மாட்டேன். ஆமாம், பட் இந்த ஊர் ஒரு கொன்னையார் கிராமத்துக்கு மட்டும் கொஞ்சம் அழகாக ட்ரெடிஷ்னலாக புடவை கட்டி பூலாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் இங்கே மட்டும் பூ வச்சுட்டு வந்திருக்கேன்? எங்கேயுமே மற்ற மாதிரி பூ வைக்க மாட்டேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா நானே ஒரு பூ. அடத்து, நான் என்னமோ ஒரு சயின்ஸாக சொல்ல போகிறாங்க, அறிவியல் உண்மைன்னு பார்த்தா நானே ஒரு பூவா. பாசிட்டிவாக நினைக்கணும். அதுதான் நகரம். என்ன பாசிட்டிவ் வாய்ப்பு கிடப்போமா? எங்கள் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சாதிக்காக வாழாமல் சாதிப்பதற்காக வாழ்வதுதான் நகரம் என்று சொன்னால், நீங்கள் கிராமம் தான் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் நகரத்துக்கு போனால் போட்டோன்னு கரெக்டான வார்த்தை சொன்னால் கைத்தட்டு கொடுங்க. அந்த அக்காலாம் கையை இறுக்கி வச்சு கையை தட்டிட்டு இருக்கு. அதுவும் இந்த பெண்கள்லாம் ஒரு காலத்தில் இப்போ நான் கைத்தட்டு ஒரே ஒரு ஆள் நகரத்துக்கு தட்டினாரு. வீட்டுக்காரம்மா கோவட்டில் குதிச்சு, நீங்கள் நகரம் வாயமுறா அப்படின்னு அப்படியே பேசாமல் வந்து. இப்போ பாருங்க, நிஜமாவே எங்கள் ஒட்டுமொத்த பெண்களுடைய கிளாப்ஸை நான் வாங்கி காமிக்கிறேன். எங்கள் பெண்கள் பாருங்க எவ்வளவு தூரம் சிரிச்ச முகமாக இருக்காங்க. அப்போ ஆம்பளைன்னா சீரழிஞ்சு உட்காந்துருக்காங்க. நாங்களும் சிரிச்ச மனிதமா உட்காந்துருக்கோம். இல்லைங்க சார், ஒரு காலத்துல கிராமத்துல அருண் இவ்வளவு நேரம் வாய் கிளிய பேசினாப்ல, பொம்பளை பிள்ளை பிறந்தா என்னங்க பண்ணுவாங்க? கள்ளிப்பாலை கொடுத்து கொள்ளுவாங்க. தாய்ப்பாலை நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுரங்க நல்லபடி, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும், போய்வாடி அன்னிக்கிளின்னு கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னதுதான் கிராமம். ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து என் தெய்வம்டா என் கொலசாமிடா அப்படின்னு கும்பிட்டு தாங்க எங்களுடைய நகரம். சூப்பர் சூப்பர். அது ஒரு உண்மையான விஷயம். இன்னமும் ஆண்டிபட்டி பக்கத்துல சக்கம்பட்டி ஆண்டிபட்டி அந்த பக்கம் செல்லம்பட்டி ஊர்ல பார்த்தா ஒரு 5-6 வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த நெல்லை போட்டு கொள்றது, கள்ளிப்பாலை ஊத்துறது என்ன ஒண்ணு. இங்க வருங்க கருப்புசாமி கோயில்ல போய் ஏன் மாரியம்மன் கோயில்ல போயிட்டு வேண்டுறது, ஆம்பளை பையன் கூட அம்மனே வேண்ட சாமி பெண்சாமி, பெண்சாமிட்ட போய் நீ ஆம்பளை பையன் கேட்குற என்ன ஒரு தப்பு பார்த்தீங்களா? கேளுங்க, யோசிச்சு பாருங்க. அதுவும் வந்து மேக்கப் போடுறாங்க, மேக்கப் போடுறாங்கன்னு சொல்றாங்க பெண்கள். எங்களை பார்த்து சிட்டி பெண்களை பார்த்து எங்க மலர்விழி அக்காவெல்லாம் பாருங்க. பார்க்க முடியாம தான் இங்க திரும்பிக்கிட்டு இருக்கேன். இருக்கட்டும், ஒரு சால்வு தான் இல்லைங்க சார். நாங்க மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்க, பட் நாங்க எங்க மேக்கப் போடுறோம்? நாங்க ஒரு பேக்கப் பாருக்கு தான், பேக்கப் தூக்கிட்டு ஓடுறதுக்கு தான். நாங்க எங்க பார்லர் போறோம், நாங்க பரதேசியா போறதுக்கு தான். நாங்க எங்க சீரியல் பாக்குறோம். எவர்கிரீன் ஜோக்கு எவருக்குமே தேவையில்லாம் போச்சு சார். பெண்கள் அந்த சக சிட்டியில இருக்க பெண்கள் சீரியல் பாக்குறோம்னு சொல்றீங்க, நாங்க எங்க சீரியல் பாக்குறோம்? நாங்க சீரியல் ஜோருக்கு தாமா எங்க சீரியல் பாருங்க. ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு மன ஆறுதலுக்கு கொஞ்ச நேரம் பார்த்தா பரவாயில்ல. சரி, பொழுதுபோக்கு பார்த்தா பரவாயில்ல, பொழுதனைக்கும் பார்த்தா ஆம்பளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கானா அந்த அம்மா டீ பார்த்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்டோன்னு திட்டின்னு விக்கிருச்சு, எம்மா தொண்டை அடைக்கு தண்ணி விடுமா, முக்கியமான சீனோடு இருங்க முடியட்டும் வர்றே அப்படின்னு. அதுக்குள்ள இந்த ஆள் முடிஞ்சிட்டேன் தூக்கிட்டு போயிட்டு அடக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை நான் வாட்ச் பண்ணிட்டேன். அடக்கம் பண்ணுறதுக்கு சிரிக்கிறீங்க, சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறதுக்கு சிரிக்கிறீங்க, சோக்குக்கு சிரிக்க மாட்டீங்க. நாங்கள் எத்தனை அடக்கம் தான் பண்ண முடியும்? இதே மாதிரி எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒன்று நடந்துச்சுங்க. அடக்கம் பண்ணிட்டீங்களா? இல்லைங்க சார். அதே மாதிரி இந்த அக்கா டெய்லி சீரியல் பார்த்துட்டே இருந்துச்சு. இந்த வீட்டுக்கார் சொல்லி சொல்லி பார்த்தேன், அடியே இப்போ நீ சீரியல் பக்கத்து நிப்பாட்டில நான் நேராக தூக்கு போட்டு நடு வீட்டில் தொங்கிடுவேண்டி. இந்த அக்கா கோவப்படுன்னு நினச்சிங்களா? தொங்குறதுதான் தொங்குறீங்க, கொஞ்சம் டிவியை மறைக்காம ஓரமா போய் தொங்குங்க. நகைச்சு பின்னிட்டேமா, 2000 சேர்த்துக்க போகலையா? 2000 எனக்கு ஞாபகம். எங்க ஊர்ல ஒரே நேரத்துல 6 பேர் தூக்கு போட்டாங்க. ஏன் ஒருத்தரும் கவலைப்படல, பூரா 2 அடுக்கு டிப்பன் போட்டாங்க. ரொம்ப தைரியம் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றதுக்கு. நடுவர் அவர்களே, வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா? என்னமா 2000 ரூபாய் கையில இருந்தா இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு தோணும். பட் அதுவே அதே 2000 நோட்டு கிழிஞ்சிருந்தா இதை எவன் வாங்குவான்னு தோணும். இவ்வளவுதான் இங்க வாழ்க்கை. இதுங்க தேவையில்லாத விஷயம். இங்க வந்து 2-வீலர் ஜோக்குக்கு அங்க பிறண்டு எடுக்குங்க. இதை எப்போ வாங்குவானா? வாழ்க்கைங்கிறது ஒரு இட்லி மாதிரி. ஆஹா, எப்படி ஏமா ஒரு நிமிஷம் ஜோக் சொன்னா நாங்க சிரிக்கணும். வாழ்க்கை ஒரு இட்லி மாதிரி அப்படின்னா நாங்க எதுக்கு வந்து உட்காந்துருக்கோம்? நாங்க வீட்டில் உட்கார பண்ணுவோங்க. நீங்க ஜோக்கு அடிக்க வேண்டும், நாங்க சிரிக்க வேண்டும். வாழ்க்கை இட்லி மாதிரி அப்படின்னா என்ன உலக அநியாயமான பட்டிமன்றமா இருக்கு சார். சிரிப்பு அங்கே ஆர்கனைஸ் ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்ன இவங்க சரியில்லையே, இவங்களே ஜோக் அடிக்கிறா இவங்களே சிரிக்கிறாங்க அப்படின்னு சார். சிரிப்புங்கிறது ஒரு வைப்ரேஷன். அடுத்து நீலவேணி அங்கே கலங்கி போய் உட்காந்துருக்கு. 3 வருஷம் கழிச்சு அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, என்னத்தை செய்ய போகிறோம்? நடுவர்களே, இப்போ ஒட்டுமொத்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அது இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? வந்தெல்லாம் அவங்க இருக்காங்க. இந்த பெண்களுக்கெல்லாம் எப்போ சந்தோஷம் தெரியுமா? கிராமத்தில் இவ்வளோ தூரம் சாதனை பண்ணன்னு சொல்றாப்ல அருண். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? என்ன? வத 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 வதன் பிள்ளைக்குட்டியை பெத்து போடுறது. அப்படி சொல்லுங்க. எங்க எங்க பாட்டிக்கெல்லாம் எத்தனை குழந்தைன்னு நினைக்கிறேன்? 16 பிள்ளைங்க. அட்டி சண்டாலி, என்ன வேலைக்கு போச்சு? என்ன வேலைக்கு போச்சு? அதே வேலையை தான் இருக்காரு கிழவன். இல்லைங்க, வாங்க கிளவி சும்மா இருக்காது. அவன் கிளவன், என்ன லட்சுமி வாசத்தை உட்காரு போதும் உட்காந்தது. உட்காந்து உட்காந்தாண்டா வீடே பள்ளிக்கூடம் மாதிரி கிடக்கும். ஆனால் உண்மையிலேங்க, ஆனால் உண்மையிலே சிட்டியில் அப்படி கிடையாது. 2 பிள்ளை பேக்கணும், அதுக்கு ரமேஷ் சுரேஷன் பேர் வைக்கணும், எல்ஐசியில் இன்சூரன்ஸ் இருக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அவன் ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் கிராமத்தில் அப்படி இருக்குதா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ பெண்கள் இத்தனை பேர் இருக்காங்களே, எங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் எப்போ சந்தோஷம் தெரியுமா? எப்போ மதுக்கடைகளை மூடிட்டா எங்க ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம்ங்க. ஆஹா ஆஹா, சூப்பர், நல்ல பாயிண்ட். 4 பேர் கை தட்டுறீங்க போனா போட்டுன்னு சொல்லிட்டு. மதுக்கடை மூடிட்டா பெண்களுக்குலாம் சந்தோஷம். எங்க ஆண்களை எப்போ சந்தோஷம் தெரியுமா? இந்த நகைக்கடையும் புடவை கடையும் மூடிட்டு ஆம்பளை பூரா சந்தோஷம். பூரா ஏன் பூரா இழந்த கோஷ்டிய என்ன இவ்வளவு வெறித்தனமா கை தட்டிட்டு இருக்கீங்க? வார வாரம் 3000. ஏங்க நான் தெரியாதனமா தான் கேக்குறேன். அது பாருங்க, அச்சய திருவிழாவுக்கு அச்சய திருவிழாக்கு 2 கிராமாவது எடுக்கன்னு சொல்லி இந்த அம்மா கூட்ட நெரிசல உஸ்மான் ரோட்ல டீ நகருக்குள்ள போய் முண்டி மோதி. அங்கே நீங்கள் நடந்தாலும் போகல, நீங்கள் நின்றாலே அவங்களே தள்ளிக்கிட்டே போயிடுவாங்க. அவ்வளோ கூட்டம். போய் எங்க நல்ல விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சாயந்தரம் 4 மணிக்கு இந்தா 2 கிராம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அச்ச திருப்பி வாங்கினா நல்லதுங்க. சரி ஓகேடி, எங்கடி கழுத்தில் இருந்து 5 செயினேன் கூட்டத்துக்கு அதை திருப்பிட்டாங்க. ஆமாம், நீங்கள் அத்துட்டு போகிறது சுடுகாட்டு தூக்கிட்டு போகிறது இப்படி தான் சரிக்கிறீங்க. இந்த பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுக்குறதுல உங்கள் ஆண்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை? தயவு செய்து உங்கள் பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து கொடுங்க, நான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ உங்கள் பொண்டாட்டிக்கெலாம் நீங்கள் புடவை எடுத்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க? உங்களை தாங்க பெருமையாக சொல்லுவாங்க. ஏ அப்பா முத்தம் பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கான் பாரு அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. எவனாவது பொண்டாட்டி போய் வச்சிருப்பானா ஐயா? என்ன பெரிய என்ன இல்லைங்க சார், அந்த அளவு பாராட்டு கூட உங்களுக்கு தான் நான் கிடைக்குன்னு சொல்ல வரேன். சரி சரி, உண்மையிலேயே நானா ரொம்ப நல்ல பொண்ணு சார், ரொம்ப அறிவுபூர்வமான பொண்ணு. பார்த்தா தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுமா, ரொம்ப அறிவுபூர்வமா ஒரு பொண்ணு. சிட்டில இருக்கனாலன்ட்டு கிடையாது, உண்மையில அந்த புடவை கூடங்க ரொம்ப வெயிட்டான புடவையை கட்ட மாட்டேன். ஏன்? கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா பார்த்து பார்த்து தான் கட்டுவேன். பரவாயில்ல, கட்டுறீங்களா? அது வரைக்கும் சந்தோஷம். ஏன் கேளுங்க சார், துவைக்கக்கூடிய வீட்டுக்காரர் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணங்க. அதனால புடவையை கூட லைட் வெயிட்டா பாத்துக்கிட்டுவங்க. துவைக்கிறது அவர் தானா? ஆமாங்க. அதுலயும் விவரம் பாருங்க அவரை, ரொம்ப கேளுங்கம்மா, நீங்களாவது கேளுங்கம்மா, பெரிய வம்பா போச்சு. ஆமா, அதுலயும் விவரம் அவர் என்ன செய்வார்னா, ஆம்பளை துவைச்சா என்னையா பொண்டாட்டி சேலை துவைக்கிறேன்னு சொல்லுவான் இருக்காவே, இந்த பிள்ளை நைட்டே போட்டுட்டு அவங்க வீட்டுக்கார சேலை துவைப்பாரு. பின்னாடி பாக்குறதுக்கு அண்ணன் பாருங்க, அதுல ஒருத்தன் கடத்திட்டு அந்த பிள்ளை நினைச்சு. சார் என்னாச்சு சார்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கடத்தே நான் தானே. இது என்னமா பேச்சா இருக்க சார்? ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்குள்ள பெண்கள்லாம் மரியாதை கொடுக்கல. சிட்டியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிற பெண்கள் தான் அவ்வளவு ஒழுக்கமா இருக்காங்கன்னு அருண் வந்து ஒரு குற்றச்சாட்டு எங்கள் பெண்கள் பக்கம் வீசினார். ஆமா, அதெல்லாம் நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். என்னங்க நாங்க மரியாதை கொடுக்கற? ஒரு நாளைக்கு ஆண்கள் பெண்களை பார்த்து எத்தனை டீ போடுறீங்க? அதானே, ஏடி என் துண்டு எடுத்துட்டு வாடி, ஏடி என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி, ஏடி என் டவுசர் எடுத்துட்டு வாடி, எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் பெண்கள் நாங்க உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கும் போது இந்தாடா காஃபி அம்மா, ஏய் கொஞ்சம் பாத்தி என்னங்க சார் வார்த்தையில சொன்னா இப்படியா பாடி லாங்குவேஜ்? எனக்கு நோட்டீஸ்லாம் எப்படி பறந்துச்சு. வேற வழி இல்லக்கா, எனக்கு சிரிக்க வைக்கிறதுக்கு இதை பறக்க விடாத பறக்க விட வேற வழி இல்லை. ஆமா கொடுத்தமா கொடுத்தமாங்க சார். எங்கள் நிலைமையை பார்த்தீங்களாங்க, உங்களை சிரிக்க வைக்க கீழே விழுந்து மேலே எந்திரிச்சு இந்த வகுத்த கழுவு நாங்கள் வர்றவாடு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஹைவேஸ் ரோட்டில் போன மாதிரி என்ன நடக்கு ஒரு பட்டிமணி ஏதாவது தெரியுது அவனுக்கு? புதுசாக ஒரு சட்டை ஓட்டிருக்கானா, அதை 4 பேர் பார்க்கன்றக்கா முன்னுக்கு முன்னுக்கு போயிட்டே இருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க சார். ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்குறேன் சார், பட்டார்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க பார்க்கலாம். பட்டார் சார், ஆத்துக்காரினா அப்படி இல்ல, அர்த்தம் அர்த்தம் என்னன்னு நான் கேக்குறேன். படார் பதில சொல்ல சொல்றேன். பரவாயில்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஆத்துக்காரி வந்திருக்கா. ஆமாங்க சார், நம்ம ஜோக்கன் ரெஜிஸ்டர் பண்ணோம்ல ஆத்துக்காரி. ஆமாங்க சார், ஆத்துக்காரினா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியலையே. நான் சொன்ன உடனே எங்க ஒட்டுமொத்த கொன்னையார் கிராம மக்களும் ஒட்டுமொத்தமா வெறித்தனமா கைத்துட்டுவாங்க சார். ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்துக்காரினா ஆத்துல மீன் பிடிக்கிறவளா? சீ அப்பலாம் இல்லங்க சார், கொஞ்சம் கிராம சிட்டிஸ் லைஃப் வாங்க. இந்த சைடு காத்து ரொம்ப வீசுது. ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமானே? அவர் பாவம் ஏமா, அவரே பாவம் சரிஞ்சு கிடக்காரு, அவரை போய் இல்ல பெண்களை பார்த்து கேக்குறேன். அக்கா ஆத்துக்காரினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கம்பராமாயணத்தில் சொல்லாத ஒரு மிகப்பெரிய காப்பியத்தை 2 வரியில் கொன்னையார் கிராமத்தில் விதைத்து விட்டு செல்கிறேன். ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? சிலப்பதிகாரத்தில் சொல்ல முடியாத தத்துவத்தை 2 வரியில சொல்றேங்க. ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாங்க கிளம்புவோமா சார், ஏன்னா இதுக்கு மேல நாங்க மானம் கட்டவனா இருங்க சார். நாங்க ஒரு மனுஷன் ஆத்துக்காரனா போனா மீனை பிடிச்சா டக்குன்னு வந்துருனேன் சார். இல்லங்க சார், ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? திருக்குறள்ல மொத்தம் எத்தனை குறளுங்க இருக்குது? அந்த அளவுக்கு தெரியாதுங்க. 1330 குறள் இருக்கு. அந்த 1330 குறளில் வள்ளுவன் சொல்லாத காதலை 2 வரியில இந்த ஊர் விதைத்து விட்டு போகிறீங்க. நல்லா சொல்லுங்க, ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ நல்லா வந்தா ஆத்துக்காரி 3/4 மணி நேரம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு சொன்ன உடனே பெண்கள் கத்துட்டு வாங்கன்னு இருக்கேன், அதனால நான் இப்ப சொல்றேன். ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பொழைச்சிக்கிறோமா? நீ பொழைச்சிக்கிறோம். என்ன நீலாம் 10 பட்டி பேசுவேன். தேங்க்யூ சார். ஆத்துக்காரிக்கு அரமர் ஆகுது. விடுங்க, நீங்க கிராஸ் டாக் ஆகிறீங்க, நான் ஆடியன்ஸை பார்த்து பேசிக்கிட்டேன். ஆத்துக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அவங்க வீட்டுல ஆமா புருஷன் கேட்டவனா பொண்டாட்டி நாங்க காப்பியை போட்டு ஆத்து 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 ஆத்துன்னு ஆத்தி குடிக்கிறோமா, அதுக்கு பேர் தாங்க ஆத்துக்காரி. எப்படி கைத்தட்டல் வந்துச்சா வரலையாங்க? இதுக்கெல்லாம் செவனா நம்பர் எடுத்து செவிலியே நீ அடிச்சிருக்கலாம். என்ன பாசங்க, எங்க வீட்டுல நான் சமைக்கவே மாட்டேன். பார்த்தாலே எப்படி ஓசிலே சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா? இல்லங்க சார், வந்த உடனே ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? பட்டிமன்றம் பேச வந்தாலும் என்ன தலைப்பு சார், எவ்வளவு நேரம் பேசணும், எங்க எந்த அணியில பேசணும் கேட்டா ஒரு மனுஷன். ஆமா, வந்த உடனே அப்புறம் சார் இங்க ஹோட்டல்ல வச்சா நான் வச்சா இல்லைங்க சார். பார்த்தா அப்படி என்ன பார்த்தா சாப்பிட்ற மாதிரி அங்கே தெரியுது இல்லைங்களா சார்? அந்த எனக்கு எனக்கு உச்சி கூட்டுறேன். என்ன சொன்னாலும் மண்டையிட்டே இருக்காரு ஒரு பாவம். இல்லைங்க சார், ரொம்ப நல்ல பொண்ணுங்க சார். உண்மையிலேயே நான் இப்போ என்ன பாயிண்ட்டுங்க சொல்ல வந்துட்டு இருக்கேன்? என்ன சொல்ல ஆத்துக்கார் சொன்னீங்க? ஆத்துக்காரெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். உண்மையில எங்கள் வீட்டில் நான் சமைக்கவே மாட்டேன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வயிறு பசின்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு வயிறு பசின்னு வச்சுக்கோங்களேன், மாமா அப்படின்னு கூப்பிடுவேன். இவ்வளோ சவுண்டாக கூப்பிடக்கூடாது, எழுத்து ஊர்லேருந்து 7 பேர் வந்துடுவாங்க. சவுண்டை குறைங்க. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடி வருவார். அவருக்கு வயிறு பசின்னு வச்சுக்கோங்களேன், பாரதி அப்படின்னு கூப்பிடுவார். நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டு குடு குடு குடுன்னு ஓடி போவேன். அவர் என்னைய பார்க்க, நான் அவரை பார்க்க, ஊரே உங்களை பார்க்க. அடுத்து என்ன ஆச்சு சார்? மாறி மாறி பார்க்க பசிக்கவே என்ன நேர்முக பெட்டியா நடக்குது. பசிக்கவே செய்யாது சார். முகத்தை பார்த்தாலே போதும் பசியே தெரியாது. முகத்தை பார்த்தாலே போதும் பசியே கிடையாது. எங்க சிட்டில எல்லாம் எப்படி தெரியுமா, நான் இட்லி வைக்கிறேனா நீ சட்னி வை, நீ தோசை ஊற்றுறியா நான் சாம்பார் வைக்கிறேன், முடிஞ்சு போச்சு. வா வேலையை வந்து பொம்பளை பிள்ளை இந்த வேலை தான் செய்யணும், ஆம்பளை ஆளு இந்த வேலை செய்யலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னான், ஆணும் பெண்ணும் சரிநிகர் என கொண்டால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்கும் அப்படின்ட்டு சொன்னான்னா, இன்னைக்கு அளவுக்கு அதிகமான சாதனைகள் நடக்குதுன்னா அது எப்படிங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது கூட எங்களுடைய சிட்டி லைஃப்ல எங்க பாராட்ட தெரியுதாங்க. கிராமத்துல நடந்தா நயன்தாரா மாதிரி இருக்கு. என்னம்மா சிரிச்சா? இது சிரிப்பா உங்க ஊர்ல? என்னம்மா ரெண்டு ஆட்டுக்குட்டி அத்துக்கிட்டு ஓடுமா நீ சிரிச்ச சிரிப்புல? இல்லங்க சார், சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்க, அசஞ்சா அனுஷ்கா மாதிரி இருக்கன்னு பாராட்டணுங்க. பாராட்டிட்டே இருந்தா அப்படின்னு பிரச்சனையே இல்ல. இப்ப சாப்பாடு எடுத்து பரிமாறிட்டே இருக்காங்க, சாப்பாட்டுல ஒரு முடி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி வீசிடக்கூடாது. அப்புறம் அந்த முடியை எடுத்து கையில வச்சுக்கணும். ஒய்ஃபை பார்த்து சொல்லணும், என்ன தெரியுமா கண்ணே, இந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில இருந்தாலும் அழகுதான், சொல்லி பாருங்க. அவன் போற அவசரத்துல வேலைக்கு 7 மணிக்கு முடி எடுத்துக்கு, பெண்ணே சுவாமி கூறுங்கள், இந்த முடியானது உன் தலையில் இருந்தால் இலையில் இருந்தால் ஏத்து விட்டுக்காரு வரேன். இப்போ என்னடா குடும்ப நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை குடும்பத்தோட போட்டு தலைவடா அப்படின்னு போற அவசரத்துல பெண்ணே என்னங்க ராமாயணம் நாடகமா நடக்குது சார். பாசம் சார், இப்ப அதை விடுங்க. ஆனா ஒரு ஆள் தாங்க பாராட்டினார், லட்சுமி என்னங்க என்னங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. 30 வருஷத்துல இன்னைக்கு தாமோ சமையல் ஒரு மாற்றம் தரு, ரொம்ப நன்றிங்க. ஆமா முன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்கும் சார். இப்ப முடிய விடுங்க. லேசா உங்க ஒய்ஃபோட முகத்துல ஒரு பரு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாணியே முடிச்சவள என்னடி சொறி பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்களாம் திட்டுவீங்க. பட் நாங்க சிட்டியில திட்ட மாட்டோம். என்ன செய்வீங்க? என்ன சொல்லணும் தெரியுமா? கண்ணே உன் முகத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம் பழ வித்துக்களா? நாங்க சொல்லுவோம் இல்லை இல்லை என் அப்பன் வீட்டு சொத்துக்கள். இதெல்லாம் வருமாங்க. உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி சந்தேகப்படக்கூடாது. ஆபீஸ் விட்டு வராங்க, ஆபீஸ் விட்டு வரான், சட்டைகள் தொங்க விட்டுருக்கேன், நல்லா கவனிங்க, நல்லா இருக்கும். ஆமாம் சட்டைகள் தொங்க விட்டுருக்கேன். அந்த அம்மா பார்க்குது, சட்டையில் ஒரு முடி கருப்பாக எடுத்துருச்சு நீளம். என்னையா ஏதாவது காற்றுக்கா இல்லை எவ்வளோ காற்று அடிக்குதா? மிரண்டான். மறுநாள் பார்த்தான், கருப்புகள் சட்டையில் கருப்பு முடி தரும், வெள்ளை சட்டை போட்டு போவோம் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வெள்ளை சட்டை போட்டு வந்தால் கருப்பு முடி இருக்கான்னு பார்த்தேன், இல்லை சட்டைகள் தொங்க விட்டேன். அன்னைக்கு இந்த அம்மா பார்க்குது வீட்டுக்காரம்மா, வெள்ளை சட்டைக்குள்ளே வெள்ளை முடிந்தது தெரியல, கண்டுபிடிச்சிட்டா. ஓ என்னையா தெரியலம்மா, முடி எடுத்துட்டு கிழட்டு சிரிக்க கூட நீ விட்டு வைக்கலையாடா, என்ன வெள்ளை முடி பார்த்தேன் இதனா பெரிய ஒம்பா இருக்குன்னு. மறுநாள் என்ன செஞ்சான், சட்டை நடு பஸ் ஸ்டாண்ட்லேயே கழிச்சு உதறி செக் பண்ணி இப்போ வந்து தொங்க விட்டேன். இப்போ என்ன சிவா இன்னைக்கு தேடுது, கருப்பு முடியல வெள்ளை முடியல. ஆஹா அப்பயே ஆரம்பிக்குது, ஒரு மொட்டத்தில் சிரிக்க கூட நீ விட்டு வைக்கலாடா. மறுநாள் பார்த்தேன், என்னடா இப்படி எது சொன்னாலும் சட்டோட போனா தான் நம்மளை திட்டுறா. மறுநாள் பார்த்தேன், சட்டை மூணா கிழிச்சு முச்சந்தில இருந்துட்டு தொப்பையோட தொபக்கு தொபக்கு தொபக்குன்னு வந்து வாசல் நின்றா. அப்பையும் மனைவி பார்த்துட்டு, என்ன ஐயா அவசரத்தில் அங்கேயே சட்டை விட்டு வந்துட்டு போல உருண்டான். மறுநாள் பார்க்குறேன், செத்து கம்மாயில் மிதந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இந்த அம்மா சும்மா இருக்கா, எட்டி எட்டி பார்க்குது. அவன் மட்டும் மிதக்கிறான்னா கூட யாராவது மிதக்கிறாங்களா அப்படி? அவன் என்ன செய்வான், செத்து 14 வருஷம் கழிச்சு ஆவியா போய்கிட்டு இருக்கான், பின்னாடி ஒரு ஆவி வேமா வந்துருக்கு. அந்த ஆவி மட்டும் தான் போதா, வேற எந்த ஆவி கூட போதான்? யோசிச்சு பாருங்க சார். இதெல்லாம் நகைச்சுவை யாராவது சொன்னா நம்புவாங்களா? நாங்க நம்புறோம் சார். ஆனா உண்மையில இது கிராமம் தானேங்க சார், பக்கா கிராமம் தானே. நான் உண்மையில இதை நான் சாட்சியா வச்சு இந்த மேடையில நீங்க இதெல்லாம் தீர்ப்புக்கு உதவும். நடுவர்களே, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பாக்கலாம். திருமணமான பெண்கள் என்ன பாட்டி கை தூக்க மாட்டேங்க? ஆமா இப்பதான் வளகாப்பு முடிச்சிருக்கோம். பாட்டிக்கா என்னம்மா நீ பேசுற? எல்லாரும் திருமணம் ஆனவங்க தான். திருமணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல என் புருஷன் சாப்பிட்ட எச்சி தட்டுல தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். பாத்தீங்களா பூரா எம்டியா கிடக்கு, ஒரு பெண்களும் கை தூக்கவில்லை. ஆமா இதுல இருந்து எச்சி தட்டுல சாப்பிட்டாலும் கை தூக்குறேன்னு சொல்லுவீங்க, வச்சு எச்சிக்களை கொடுப்பீங்க. எங்களுக்குன்னா தெரியாதா? நாங்க எத்தனை பட்டிமன்றம் பாக்குறோம் டிவில, அது இப்போ யூடியூப்ல வர பார்க்குறோம். நீ ஏன் ஜோக்கு சொல்லியிருக்க? இல்லங்க சார். அதனால நாங்க அப்படியே இங்க இருங்க. எச்சத்தட்ல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன புருஷன் மேல நாங்க வச்சிருக்க பாசம், நேசம், பரிவு, லவ். என்ன லவ்ன்றீங்க? லவ் சார். அதான் அது கிடையாது, அது கிடையாதுமா. உண்மையிலே என்னன்னா ஒரு சோம்பேறித்தனம், தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு. அதனால இதுக்கு கைத்தட்டல் வருது. இது தெரியாம இருந்தால் பெரிய இருமாப்பா பாத்தீங்களா சம்சாரத்தை அப்படின்னு. சரி விடுங்க. இந்த क्वेश्चनக்கு ஒரு பெண்களுக்கு கைதுக்குள்ள ரெண்டாவது क्वेश्चन உங்களுக்காக கேக்குறேன். திருமணமான அதே பெண்கள் கிட்ட கேக்குறேங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல டெய்லி தூங்கும்போது என் புருஷன் காலை பிடிச்சி அமுக்கிட்டு தான் நான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். ம், அங்க ஒரு அம்மாலாம் கழுத்தை பிடிக்கலாம்னு கிட்டு இருக்கு, டயம் அமையாம இருக்கு. பாத்தீங்களா சார், இதெல்லாம் நீங்க தீர்ப்புக்கு எடுத்துக்கணும் நடுவர் அவர்களே. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இது கிராமமாக இருந்தாலும் சொல்றேன், ஆள்லாம் வந்து ஓரளவு உட்காந்துருக்காங்கம்மா. நீ வாட்டி கையை தூக்கு காலை தூக்குன்னு அவங்களையும் கிளப்பி விட்டு போயிடாமா? நீங்க எதுவும் இல்லாம அமைதியா மட்டும் உட்காந்துருக்கமா? காலை பிடிச்சி அமுக்குனா நீங்க தான் பெரிய கோடீஸ்வரி. என்ன தெரியுமா, உண்மையில நீங்க காலை பிடிச்சி புருஷனோட காலை பிடிச்சி அமுக்குனீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி. அவங்க இன்னைக்கு உதாரணம் சொல்றேன், ஆண்களுடைய அந்த காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்போது அந்த வீட்டில் செல்வ கடாட்சியம் பெருகும். அதனால தான் திருமாலோட கால்களை லக்ஷ்மி தேவி அமுக்குறதாக வரலாறு இருக்குதுன்னு சொன்னா தயவு செய்து இன்னைக்கே போய் காலை அமுக்குங்க, கோடீஸ்வரி ஆகுங்க. அதுக்காக விடிய விடிய காலை அமுக்கிட்டு வீங்கி போய் ஆஸ்பத்திரி படுக்க வச்சுறாங்க. ஒரு தடவை அமுக்கிட்டு சரி வாசம் செய்யட்டும், சுக்கிரன் வாட்டு லட்சுமி மட்டும் வந்துடணும். அவர் கடைசியில் காலில் இருந்து கரண்ட கால காலம் தேடிக்கிட்டு கூடாது. பெண்களுக்குலாம் ஒரு பார்த்தா பரிதாபமா இருக்கு. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு இருக்கேன் சார். பெண்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ டிப்ஸ். என் வீட்டுக்காரி எப்போ பார்த்தாலும் எனக்கு தங்கம், செல்லம், புஜ்ஜி, வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். அதான் அந்த சம்பவமே நடக்காதுங்களா? அதெல்லாம் வெளியூர்ல போய் பார்த்துக்குங்க. என்ன எங்க ஊர்ல வந்து எங்களை கை தூக்க சொல்றது? என்ன பின்னாடி ஒரே ஒரு பெண்மணி தூக்கியிருக்காப்ல, அது கொட்டாய் விடுறப்ப கை தூக்கியிருக்கோம். இங்க அந்த மாதிரி சம்பவம் நடக்காது. ஆனா பெண்களுக்கு சொல்ற கூச்சப்படுறாங்க சார், கிராமம்ல, அதனால வெக்கப்படுறாங்க. பெண்களுக்கு சொல்றேன் ஒரு டிப்ஸ், வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் எனக்கு தங்கம், செல்லம், பூச்சி அப்படின்னு கூப்பிட்டனால உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்க. அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். ஓ, அதுதானா? அதனாலதான் பூரா. பட் நாங்க சிட்டி லைஃப்ல ஓபனா இருப்போம். நாங்களாம் என் புருஷனை பார்த்து எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? எப்படி? வாடா. ஓ, வாடானா நீங்க கோச்சுக்கிடாதீங்க சார். வாடானா என்ன? வாடானா இவருக்கு கோவிக்கிறாரு, வீட்டுக்காரர் தானே. என்ன பட்டிமன்ற குழப்பத்திலே இருக்கையா? மேடம் ஐச்சர் போறவருக்கு கோவிக்கிறாரு, இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு அவர் பேமெண்ட் இல்லைன்னா தான் கோவிப்பார் சார். ஒரு மரியாதையா சொன்னேன், வாடானா என்ன அர்த்தம்? என்ன வா டார்லிங். ஓஹோ, பதிலுக்கு நாங்க வாடி அப்படின்னு கூப்பிட்டா நாடி பேந்து பேரும் நீங்க சொல்லக்கூடாது. வாடினா என்ன அர்த்தம்? வா டியர். டா பிளஸ் டி கொல்ட்டு டாடி டாடி டாடின்னு பிள்ளை வந்து கூட்டு போறா, முடிஞ்சு போச்சு. அப்போ பேசிட்டே இருந்தாலும் டாடி வந்துடுவானா? இல்லைங்க சார், அந்த பேச்சு வழக்கில் அப்படி மெருகும். உண்மையிலேயே மருத்துவம் எப்படி இருந்துச்சு, கிராமத்தில் எப்படி இருந்துச்சு? எதுக்கு எடுத்தாலும் ஒரு வயசான பாட்டி, வயசான தாத்தா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க, சுக்கு அரைச்சி ஊத்து அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. எங்க உண்மையில தலை வலிக்குதுங்க, பாட்டிட்டு போய் சொல்லுங்க சுக்கு அரைச்சி ஊத்து. வாந்தி வருதுங்க, சுக்கு அரைச்சி ஊத்து. வயித்தால போகுதுங்க, சுக்கு அரைச்சி ஊத்து. அவ்வளவுதான். திடீர்னு என் பையனுக்கு ரெட்டை குழம்பு, அப்படியா? சுக்கு அரைச்சி ஊத்து. அந்த கிழவிக்கு பால் டாயில் ஊத்து. அவ்வளவுதான். ம், உண்மையில அருண் இவ்வளவு தூரம் பேசினாப்ல, நீ கிராமம் தான் அப்படின்ட்டு சொன்னா நல்லா பேசினப்பா ஓப்பனிங். எதுக்காலத்துல அருண் சொன்னால, அருணுக்கு அறிவு இருக்கா? தேவை உனக்கு இது. ஏங்க கிராமம் தான் அப்படின்ட்டு நீ ஒத்துக்கிட்டா பேசாம கோமணத்தை கட்டிட்டு விருத்தாச்சலத்துல குத்த வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு தூரம் பேண்ட் பேண்ட் போட்டு ஒரு பஸ்ல ஏறி டக்கடி டக்கடி டக்கடின்னு வரணும் நடுவர் அவர்களே? கேளுங்க, உண்மையிலேயே சிட்டிக்காரங்க சொல்றீங்க, கிராமத்துக்காரன் டவுசரோட திறாரு. நாங்கள் கிராமத்தில் டவுசர் போட்டால் மட்டும் பட்டி காட்டான்றீங்க, டவுனில் டவுசர் போட்டால் என்ஆர்ஐ, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காராம், மாடர்ன் பாயம். கோமணம் கட்டுறால கேவலமாக பேசுனீங்களே, ஏ நாங்கள் கோமணன் அப்படி கேவலமாக பேசுனால தான் இன்னைக்கு டவுனில் எல்லாரும் முகத்தில் கோமணத்தை கட்டிட்டு போகிறான், மாஸ்க்குன்னு. பார்த்தியா, மாஸ்க்கு இப்படி கோமணம் கீழே கட்டினக்கே இவ்வளோ நீங்களே பூரா மூஞ்சில் கட்டிட்டு போகிறீங்களே. மாஸ்க்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது சார். வரட்டும், அதெல்லாம் அப்புறம் போய் சொல்லிக்கங்க. ஒரு அம்மா அப்படிதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாப்லங்க, ஹாலில் உட்காந்து சப்பாத்தி, எங்கள் சாதாரண சப்பாத்தி சாப்பிட்டு இருக்கா, திடீர்னு பார்த்தா அப்படின்னு இழுவ. என்ன இழுத்தாலும் 2000 ரூபாய் சம்பளம் பார்த்து இல்லைங்க சார், இழுவல் சத்தம் அதிகமாயிருச்சு. இந்த அம்மா கிச்சன்ல இருந்து சட்டாப்பையோட குடுகுடுன்னு ஓடிவது, என்ன நல்லதான மனசு சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்ட்டு பார்த்தா சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பேர்ல மூஞ்சில கிடக்கிற மாஸ்கையும் சேர்த்து உள்ளதுன்னு இருக்காருங்க. அது உள்ளே போய் தொண்டையில் சிக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஆனால் உண்மையிலே இங்கே இந்த கொரோனா காலகட்டத்தில் எத்தனை மருத்துவர்கள் தன்னுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து வேலை பார்த்தாங்களே, அது நகரத்தில் எத்தனை மருத்துவர்களை நீங்கள் உதாரணமாக சொல்லலாம்? ரொம்ப இல்லைங்க, 4 மாதத்துக்கு முன்னாடி பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது பஸ்ஸில் ஒரு டெட் பாடியை படுக்க வச்சு மூக்கில் பஞ்சை வச்சுட்டு ஓட்டி வராங்க. நான் சொல்லி, ஏப்பா ஏ கண்டக்டர், என்ன எத்தனை ஆம்புலன்ஸ் ஃப்ரீ ஆம்புலன்ஸ்லாம் இருக்குது, என்ன டெட் பாடியை பஸ்ஸில் வச்சு இப்படி மூக்கில் பஞ்சை வச்சுட்டு வரீங்கன்றேன். அவர் பதில் சொல்லலை, டெட் பாடி எந்திரிச்சு பதில் சொல்லிச்சு, என்ன நான் தான் சார் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் மூக்கில் பஞ்சை வச்சுட்டு வந்தேன். பார்த்தமா அதோடு நிறுத்திக்கணும், அவ்வளோதான் சார். பட் நானும் என் வீட்டுக்காரர் எதையுமே எதிர்த்து பேசவே மாட்டேன். எப்படி நீங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய பொண்ணு இவ்வளோ தூரம் மைக்கை பிடிச்சி மாங்குன்னு பேசுறதுனால என்ன தப்பாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. என் வீட்டுக்காரர் எது சொன்னாலும் எதிர்த்து பேச மாட்டேன். அப்படி இருக்க பெண்களுக்குலாம் சொல்கிறேன், தயவுசெய்து வீட்டுக்காரர் எது சொன்னாலும் சரி சரின்னு கேளு. நான்லாம் சரிமாம்மா 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 நேராக வீட்டுக்குள்ள வருவார். அடியே பாரதி, பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பாரு, சரிமாம்மா. துணியை துவைக்கட்டுமா அப்படிம்பாரு, சரிமாம்மா. வீட்டை பெருக்கட்டுமா அப்படிம்பாரு, சரிமாம்மா. அவ்வளோதாங்க சார். ஒரு கோடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தாண்டி கூட போக மாட்டேன் சார், அழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அடி சண்டாளிகளா சார், அவ்வளோ நல்ல பொண்ணுங்க. அன்னைக்கெல்லாம் வத்தக்குழம்பு வச்சிருந்தேன். இந்த லாக்டவுன்ல பேரப்புறம் மாத்திட்டாங்க பார்த்தீங்களா? கையில இருக்குது, பரவாயில்ல மாத்திட்டாங்க பார்த்தீங்களா சார். புதுசு புதுசா பேர் வைக்கணும்ட்டா. குடிகாரனுக்கு கோபப்பட்டாங்க, குடிகாரன் சொல்லாதயா. அப்புறம் மதுப்பிரியர் சொல்றேன், அப்படியா இல்லடா நகையை களவான்ட்ட களவாணி பேர் சொல்லாச்சு. அப்புறம் நகைப்பிரியர் மாத்திரம். என்னையா பொண்டாட்டி ஒன்று அந்த அடி அடிக்கிறா, பொண்டாட்டி அடிக்கிறான்னு வெளியே டீக்கெட்டில் சொல்லாதே. அப்புறம் கும்மாங்குத்து பிரியர். ஒருத்தனை சுகர் பேஷண்ட் சொல்லிட்டு அறுவா எடுத்துட்டு வந்துட்டேன். சுகர் பேஷண்ட்டுக்கா சுகர்? அப்புறம் என்ன சொல்றது, இனியவன் அப்படி சொல்லி இன்பமா பூரா இனியவன் தான் இன்னைக்கு பூரா. அதாங்க சார். கொரோனா தடுப்பூசிங்க எல்லாரும் போட்டீங்கல்ல? எல்லாரும் போட்டீங்களா? எல்லாரும் போட்டு விட்டு போறீங்களா? இது என்ன இல்லைங்க சார், அமெரிக்காரன் போட்டான், ஜப்பான் நாட்டுக்காரன் போட்டான், நம்ம ஆளு போட்டான். ஆனால் எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அமெரிக்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்குறான், அழிக்குமா டாக்டர்? ஜப்பான்காரன் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்குறான், எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர்? நம்மால் கொரோனா தடுப்பூசி போட்டால் அடுத்த செகண்ட் டாக்டரை பார்த்து கேட்குறான், நைட்டு சரக்கடிக்கலாமா டாக்டர்? பார்த்தாயா, பார்த்தீங்களா சார்? உண்மையிலங்க ஒத்துக்கொள்கிறார்கள் பாருங்க ஆண்கள். ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் டாக்டரு எவ்வளோ ஒரு நோயும் குணமாக்கிடுவார், உங்கள் டாக்டரு எவ்வளோ ஒரு நோயும் பணமாக்கிடுவார். இன்டெலிஜென்ட் காமெடி அதை இழிச்சிக்கிட்டு போயிடுச்சு. டாக்டருமே குழப்பறேன் சார். போய் உட்காந்தோன்னே டாக்டர் உட்காந்தோன்னே, தம்பி தொப்பை விழுந்துருச்சு அப்படின்னு பார்க்குறேன். எங்கிட்ட எங்கே கீழே விழுந்துருச்சுன்னு நினச்சி, தம்பி தொப்பை விழுந்துச்சு அப்படி கிடையாது தம்பி, தொப்பையை கரைக்கணும். ஆற்றுலையா குளத்துலையா? ஏயா இப்படி அக்கப்போர் பண்ணுற? யோ வெறும் விதத்தில் ஓடணுமியா? யார் விதத்தில்? யோ என்னையா இப்படி பேசுகிற கான்ஃபிடென்ட்? யோ காலைல வாக்கிங் போகணுமியா? நடந்தே வா அப்படின்னு இருக்கான். வேற என்ன போய் அடுத்தால் வாயா, என்ன செய்யுது டாக்டர்? ரொம்ப வேருக்கு டாக்டர் ஊசி போடவா? பேனை போடுங்க. பேசிக்க என்னவோ அந்த ப்ராப்ளத்தை பார்க்கணும். இன்னொருத்தர் வந்து, டாக்டர் என்னால் சாப்பிடவே முடியல டாக்டர். என்கிட்ட கொண்டு நான் சாப்பிட்றேன், இதுக்காக சமைச்சு கொண்டு வர முடியுமா சார்? பேசுங்கம்மா. சார் சிட்டியில் இருக்கக்கூடிய எப்படி தெரியுமா? ஆமாம் ஆமாம் பார்க்குறேன். கிராமத்தில் இளவட்டக்கல்ல தூக்குறேன்னு சொன்னீங்க. ஆமாம், நாங்க பெண்கள் நாங்க இளவட்ட கல்லை எதுக்கு தூக்கணும்? எதுக்குங்க இளவட்ட கல்லை தூக்கணும்? டைம் வேஸ்ட் பண்ணி டைரக்டா கல்லை தூக்குறதுக்கு பதிலா பொண்ணையே தூக்குன்னு பொண்ணை தூக்கிட்டு போயிருந்தோம். முடிஞ்சா சிம்பிள் முடிஞ்சு போச்சுங்க. எங்க புளியை முறத்தால அடிச்சா கிராமம், புளியை முறைச்சே அடிச்சு விரட்டினாங்க எங்க பெண்களுங்க. எங்க முறைங்க பாபா? அவ்வளவுதான். என்ன சார் இதுல இங்க இருங்க, அந்த கல்லை கூட பாருங்களேன், ஒரு அளவு வச்சிருந்தாங்க. என்ன இந்த முழங்கால் வரைக்கும் தூக்குனா சுமாரான பொண்ணு. வேற மாதிரி சும்மா யாரோ ஒரு பரவமுனைய மாதிரி வச்சுக்கலேன். ஓரளவு நெஞ்சு வரைக்கும் தூக்கிட்டா நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணுன்னு பாருங்கள், அருண் எந்திரிச்சிட்டேன். கல்லை தூக்குனாத்தான் சும்மா எட்டி பார்த்துக்கலாம், தர முடியாது. ஆமாம், கல்லை தலைகளாக தூக்கி போடுறவனுக்கு அழகான பொண்ணு. இப்படிலாம் வகை வச்சுருந்தாங்க. அப்போ என்னது, கல்லை தூக்குனாத்தான் உன்னால் குடும்ப பாரத்தை தூக்க முடியும். ரொம்ப நன்றிம்மா, நீங்களா தட்டு வார வாரம் வந்துருங்க. அதே போல மாட்டை அடக்குனாத்தான் உன் மனைவி அடக்க முடியும். வச்சிருக்கான். இப்பயும் அந்த கல் இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? உங்க ஊர் பக்கத்துல எட்டயபுரத்துல இருக்கு, இளவட்ட கல் இருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? டூர் மாதிரி 2 பேரும் டூ வீலர்ல போயிட்டு சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்து தொட்டு கும்பிட்டு வராங்க, நல்லா இருக்கு கல் அப்படின்னு ஒரு பூவை வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரையா. இவனை வச்சு என்ன செய்ய, அதான் கவி வைரமுத்து சார் சொல்கிறாரு, இன்றைய இளைஞர்கள் முதலிரவிலே முதுமை அடைந்து விடுகிறார்கள். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் சொல்கிறேன் சார், நீங்கள் இது சொல்லுறதுனால கேட்குறேன். இருக்கிறதுலே கஷ்டமான விளையாட்டு எது சொல்லுங்க பார்க்கலாம். எது? ஜல்லிக்கட்டு தான் இருக்கிறதுலே கடினமான விளையாட்டுங்க. அப்படி நினைக்காங்க, அதுதான் தவறு. அதை விட ஒரு கடுமையான விளையாட்டு இருக்குல்ல. கடுமையான விளையாட்டு என்ன தெரியுமா? எது? ஜல்லிக்கட்டு கிடையாது, தாலிக்கட்டு. ஜல்லிக்கட்டில் விட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து ஆபரேஷன் பண்ணி பொழைச்சிடுவான். சரி. ஆனால் தாலிக்கட்டில் நீ பொழைக்கவே முடியாது. மாடு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குத்தும், இது தினமும் குத்தும். ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், உங்கள் அண்ணன் வந்தேன், அவன் கிழிச்சா போய் வரேன் அவனுக்கு. பார்த்தீங்களாங்க சார். ஆனால் உண்மையிலேங்க இப்போ எதுக்கு ஜல்லிக்கட்டை சொன்னேன்னா, ஜல்லிக்கட்டுக்காக நம்மளுடைய மெரினா கடற்கரையில் அத்தனை படித்த இளைஞர்களும் போராட்டத்தில் இறங்கினாங்களே. யோசிச்சு பாருங்க, மெரினா கடற்கரையில் இளைஞர்களை பார்த்து சொன்னது, காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் பார்த்து விட்டேன். நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன். மெரினா கடற்கரை இளைஞர்களை பார்த்து சொல்லிச்சு அப்படின்னா, கிராமத்துக்கு ஒரு பிரச்சனைனா நகரத்தில் அத்தனை பேர் போர்க்கொடி ஏந்தினார்களே, இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? கண்டிப்பாக சொல்லுங்க நடுவர்களே. எங்கள் உண்மையான பணக்காரன் யார் தெரியுமா? ஆடி காரில் போனால் அவன் பணக்காரன் இல்லைங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கான் ஆடி காரில் தான் போனால் தான் அவன் பணக்காரன். இல்லைங்க, ஆடி காரில் போனால் அவன் பணக்காரன் இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் யார் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள் அப்படின்ட்டு சொன்னால், இருக்கும் பொழுது லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கணுங்க, அவ்வளோதான். அந்த என்ஜாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ஜாய் பண்ணுறோம், சந்தோஷமாக இருக்கோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி இல்லைங்க. என்ஜாய் அப்படின்னா என்ன தெரியுமா? பாட்டி பேரனை பார்த்து சொல்கிறாங்க, பாட்டி பேத்தியை பார்த்து சொல்கிறாங்க என்ஜாய். அதே பாட்டி பேரனை பார்த்து சொல்கிறாங்க என் ஜாமியா, என் ஜாமி அப்படின்ட்டு. என்னுடைய பாட்டி பேரனுக்கும் உள்ள உறவு, பாட்டிக்கும் பேத்திக்கும் உள்ள ஒரு உறவை கூட இன்னைக்குள்ள சிட்டி கலாச்சாரத்தில் வைக்க முடியும் என்று நிரூபித்தார்கள் என்று சொன்னால், நடுவரவர்கள் எதையுமே நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவாக தான் தெரியும். ஆனால் பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்கள். அடுத்தவன் தப்பாக நினப்பானன்னு செத்து வாழ்கிறத விட, நம்மளை தப்பாக நினைக்கிறதுக்கு அவன் யார் அப்படின்னு கெத்தாக வாழ்கிறது தான் நகரத்து இளைஞர்கள் அப்படின்ட்டு சொல்லி, எந்த வகையில் பார்த்தாலும் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கிராமம் இல்லை, அது நகரமே நகரமே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அவையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.